precious friend. பிள்ளையேறப்பெற்ற அன்புக்குரியவர்களே, we have entered into a brand new year which has been made for us, created by God and planned by the Almighty God even before the foundation of the world. உலகத் தோற்றத்திற்கு முன்பே சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காகவே பிரத்தியேகமாக திட்டமிட்டு தீர்மானிக்கப்பட்டு சிருஷ்டித்த ஒரு புத்தம் புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். The Lord showed me Zechariah 9:12. சகரியா 9:12 கர்த்தருக்கு காண்பித்தார். He says, "Return to me, return to me, O prisoners of hope." நம்பிக்கையுடைய சிறைகளே, என்னிடம் திரும்புங்கள், என்னிடம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். "Come to me, all you that labor and are heavy laden." வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். "I will restore double to you." நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். Yes, this year will be a year of restoration and open heaven. ஆம், இந்த ஆண்டு பரலோகத்தின் மீட்பின் வருஷமாகவே இருக்கும். Heaven shall intervene in our lives. பரலோகம் நம்முடைய வாழ்க்கையிலே தலையிட்டு குறுக்கிடும். And we shall have our eyes open and our spirits connected with God this year. இந்த ஆண்டிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட நாம் ஆவியிலே இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். And the Lord will restore everything back in double measure in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் இருமடங்காக திரும்ப மீட்டு கொடுப்பார். What is God going to restore in your life? உங்கள் வாழ்க்கையில் தேவன் எவைகளை மீட்டு மறுமலர்ச்சி அடைய செய்ய போகிறார்? Firstly, he is going to restore your soul and my soul. முதலாவதாக உங்களுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஆத்துமாவையும் அவர் மீட்டெடுக்க போகிறார். Psalm 23 and verse 3. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். He restores my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He will restore your soul and connect it with him supernaturally with great love this year. இந்த ஆண்டிலே உங்கள் ஆத்துமாவை மீட்டெடுத்து பேரன்போடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவரோடு கூட உங்கள் ஆத்துமாவை இசைந்து இணைத்து விடுவார். You will enjoy the love of God as never before this year. இந்த ஆண்டிலே இதற்கு முன்பு ஒருபோதும் இல்லாத அளவிற்கு தேவனுடைய அன்பின் மேன்மையை அனுபவித்து மகிழ்வீர்கள். And when he restores our soul with him, every joy, every blessing will overflow in our lives. அவர் நம்முடைய ஆத்துமாவை தம்மிடமாக மீட்டுக் கொள்ளும் பொழுது சகல சந்தோஷத்தின் நிறைவும் சகல விதமான ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் பங்காக கிடைக்கும். Yes, God's provisions, restoration of every joy and every blessing is coming to you, provided your soul is restored to Jesus once again. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் ஆத்துமா இயேசுவிடமாக மீட்டுக் கொள்ளப்படும் பட்சத்திலே உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதத்தின் பண்டகசாலையின் நிறைவை தேவன் திறந்து கொடுக்கிறார். Yes, my friends. ஆம், என கண்பானவர்களே. God restores our soul. தேவன் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார். Secondly, he will restore our losses. இரண்டாவதாக நாம் இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்கிறார். In 1 Peter 5 and verse 10. 1 பேதுரு 5:10. And the God of all grace, after you have suffered a little while, will himself restore you and make you strong, firm and steadfast. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. What does he restore? அவர் எதை மீட்டு கொடுக்கிறார்? He will restore our years. நம்முடைய வருஷங்களை அவர் மீட்டு கொடுக்கிறார். Joel 2:25. யோவேல் 2:25. Whatever years that the locusts have eaten, God will restore it back. வெட்டுக்கிளிகள் எத்தனை வருஷங்களின் பலனை பட்சித்துப்பட்டதோ எல்லாவற்றையும் தேவன் திரும்பவும் மீட்டு கொடுக்கிறார். You may say, "I have failed so many times and lost several years." ஐயா, பல முறை தொடர்ந்து தோல்வி அடைந்து பல வருஷங்களின் நன்மையை பறிகொடுத்து விட்டேன் என்று புலம்புகிறீர்களா? You may say, "I have not lived a holy life all these years. I wasted many years." இத்தனை ஆண்டுகளும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இத்தனை ஆண்டுகளை நான் பாழாக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடும். You may say, "I have been away from my family, working, 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 and I have lost many years with my family."
எப்பொழுது வேலை 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 என்று சொல்லி வெளிநாட்டிலேயே வேலை செய்து என்னுடைய குடும்பத்தோடு செலவிட வேண்டிய பல வருஷங்களை இழந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடும். You may have spent many years wasting your life. வாழ்க்கையே வீணாக்கினவர்களாய் பல வருஷங்களை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். You may have wasted your soul. உங்கள் ஆத்துமாவே நீங்கள் பாழாக்கி வீணாக்கி இருக்கலாம். But God will restore it. ஆகிலும் தேவனதை மீட்டு கொடுப்பார். Yes, in one year he can restore everything that you have lost. ஆம், ஒரே ஆண்டிலே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவரால் மீட்டு கொடுக்க முடியும். This year he will do it as your soul is restored to him. உங்கள் ஆத்துமா அவரிடமாக மீட்டுக் கொள்ளப்படுகையில் இந்த ஆண்டிலே உங்களுக்காக அவர் இந்த பாக்கியத்தை செய்வார். And finally he will restore the power of God back to you. இறுதியாக தேவனுடைய வல்லமையையே மீண்டுமாக உங்களுக்கு அவர் திரும்பவும் மீட்டு கொடுப்பார். In Luke chapter 10 1 and 2. லூக்கா 10 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களில் Jesus called his disciples and gave them the power to bring healing to the people, to cast out devils. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கான வல்லமையை கொடுக்கிறார். Let this year be a year of restoration of the gifts and the calling. அழைப்பும் வரங்களும் மீட்டுக் கொள்ளப்படுகிற வருஷமாய் இவர்களுக்கு இருப்பதாக. Thank you Lord for doing it. நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. This grace is coming upon everyone. இந்த கிருபை அனைவர் மீதும் இறங்குகிறது. And this year, in the andile 2021, the Lord told me, கர்த்தர் என்னிடம் சொன்னார், I will pour my spirit upon all flesh that turns to me. என்னிடமாக திரும்புகிற மாம்சமான யாவர் மீதும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். I shall be their guardian and a father to them. நானே அவர்களுக்கு பாதுகாவலரான தகப்பனாக இருப்பேன். I will grant all success to those who trust in me and who depend on me. என்னையே நம்பி முழுவதும் என்னை சார்ந்து கொள்ளுகிற அனைவர் மீதும் நான் என்னுடைய எல்லா கிருபைகளையும் நிறைவாய் வைப்பேன். Great days of comfort and consolation shall these my children enjoy. ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொள்ளுகிற மகத்தான நாட்களை என்னுடைய பிள்ளைகளாக இவர்கள் அனுபவித்து மகிழ்வார்கள். This year my commitment is for those who serve me. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காகவே இந்த வருஷம் என்னை நான் முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். And the Lord says, they shall be guarded. அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். Guided. வழிநடத்தப்படுவார்கள். And granted all blessings. சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொள்வார்கள். Nothing will be lost. ஒன்றும் பறிபோவதில்லை. I will avenge all those who have suffered for my name's sake, says the Lord. என் நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்பாடுபட்ட அனைவருக்கும் நான் நீதி நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். My peace shall surround them and everything around them shall prosper. என் சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறதினால் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அனைத்தும் செழித்தோங்கும். Truly my grace shall be sufficient for them. மெய்யாகவே என் கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். My loving embrace shall be felt by them. என்னுடைய அன்பின் அரவணைப்பை அவர்கள் உணர்வார்கள். My gifts of grace shall operate with absolute power, grace. என் கிருபையின் வரங்கள் முழுமையான வல்லமையோடும் பேராற்றின் கிருபை நிறைவோடும் செயல்படும். And it shall fulfill the determination of the destiny of the nation and the people. தேசங்களை குறித்தும் ஜனங்களை குறித்தும் தீர்மானிக்கப்பட்ட தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கும். My gifts of grace shall operate with absolute power, grace, and shall fulfill my plan for the destiny of the nation and the people. என் கிருபையின் வரங்கள் முழுமையான சர்வ வல்லமையின் நிறைவோடும் என்னுடைய முழு கிருபையின் பேராற்றலோடும் செயல்பட்டு தேசங்களையும் ஜனங்களையும் குறித்து தீர்மானிக்கப்பட்ட என்னுடைய நோக்கத்தின் குறிக்கோள்களை நிறைவேற்றி முடிக்கும். And the Lord says, I shall never take back what I have given them. நான் இவர்களுக்கு கொடுத்ததை ஒருபோதும் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். They shall enjoy all my provisions, all my gifts and all my grace. என்னுடைய போஷாப்புகள் அனைத்தையும் என் வரங்களின் முழுமையையும் என்னுடைய கிருபையின் சர்வ நிறைவையும் இவர்கள் அனுபவித்து மகிழ்வார்கள். Step by step shall I promote them to greatness.
படிப்படியாய் மேன்மையின் சிறப்புக்குள் நான் இவர்களை உயர்த்துவேன். Evil shall befall all those who oppress my servants. என் ஊழியர்களை ஒடுக்குகிற நெருக்குகிற அனைவர்கள் மீதும் பொல்லாப்பு நேரிடும். Never will I let my servants go without enjoying my justice. என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு சேவை செய்கிறவர்கள் என் நீதியை அனுபவியாமல் ஒரு நாளும் அவர்களை நான் போக விட மாட்டேன். I will enlarge my territory across the nation one more time. மீண்டும் ஒரு முறை கூட தேசத்தின் எல்லையெங்கும் என்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன். Nation after nation will now begin to seek me. தேசம் தேசமாக இப்பொழுது என்னை தேடத் தொடங்குவார்கள். This is God's plan for his servants, very specially this year. இந்த ஆண்டிலே மிக விசேஷமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கென்று தேவன் வகுத்திருக்கும் விசேஷித்த திட்டம் இதுதான். And in general, surely the signs of the coming of the Lord will be more prevalent across the world. பொதுவாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உலகம் முழுவதும் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் பிரத்யட்சமாக வெளிப்படும். In Asia, particularly in India, there'll be different types of deluge coming. ஆசியாவில் அதிலும் குறிப்பாக இந்திய தேசத்தில் வித்தியாசமான பலவிதமான பிரளயங்கள் உண்டாகும். But God will turn the hearts of the people to cry to him, the savior of the world. ஆகிலும் உலக இரட்சகராய் இருக்கிற தம்மை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் கதறி கூப்பிடத்தக்கதாக ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் தம்மிடம் திருப்பிக் கொள்வார். And there will be great transformations. ஒரு மிகப்பெரிய மறுரூப மாற்றம் உண்டாகும். I saw Europe being affected in terms of monetary calamity as well as environmental calamity. ஐரோப்பா கண்டம் சுற்றுச்சூழலில் பெரும் நாசத்தை பாதிக்கப்படுகிறதோடு கூட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பில் சேதமடைகிறதை பார்த்தேன். But when they turn to the Lord, surely the Lord will have mercy and strengthen them and make them enter into a new era. ஆயிலும் அவர்கள் கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் இறங்கி பலப்படுத்தி ஒரு புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க தயை செய்வார். Yes, they will become one and shall have new decisions and new plans in their operations. ஆம், அவர்கள் மீண்டுமாக ஒரே அணியாக நின்று தங்களுடைய செயல்பாடுகளுக்குள் புதிய திட்டங்களின் வியூகங்களை வகுத்து முன்னேறுவார்கள். And this will influence the world. இது உலகத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். But yet your eyes should be upon China. ஆயிலும் உங்கள் கண்கள் சீனாவின் மேல் இருக்க வேண்டும். Surely the Lord who has promised that his spirit will come upon China shall visit the nation. சீனாவின் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் மெய்யாகவே அந்த தேசத்தை சந்திப்பார். And his holy spirit with the spirit of healing shall move across the land. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு குணமாக்குகிற ஆரோக்கியத்தின் ஆவியோடு கூட தேசத்தின் எல்லையெங்கும் அசைவாடுவார். And his healing presence shall go from China across the world. குணமாக்கும் தேவ பிரசன்னம் சீனாவிலிருந்து உலகம் முழுவதும் பிரவாகிக்கும். And you will see God's spirit coming upon the Middle East countries. மத்திய கிழக்கு தேசங்களின் மீது தேவனுடைய கரம் இறங்குகிறதை காண்பீர்கள். Especially Afghanistan will experience the outpouring of the Holy Spirit. அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் தேசம் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாரியை வல்லமையாக அனுபவிக்கும். And this will influence the nation of Pakistan, Turkey and so on. இது பாகிஸ்தான் துருக்கி தேசங்களுக்குள் மிகப்பெரிய செல்வாக்கின் தாக்கத்தை ஏற்படுத்தும். Yes, there will be destability and instable moves in the Middle East. ஆம், மத்திய கிழக்கு நாடுகளிலே ஸ்திரத்தன்மை இழப்பு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தடுமாறுகிற நிலை காணப்படும் தான். Russia's influence will increase. ருஷ்ய தேசத்தின் செல்வாக்கின் தாக்கம் அதிகரிக்கும். But everywhere the hand of God will prevail. என்னானாலும் எவ்விடங்களிலும் தேவனுடைய கரமே மேற்கொள்ளும். People shall continue to turn to the Lord. மக்கள் தொடர்ந்து தேவனிடம் திரும்பிக் கொண்டே இருப்பார்கள். Even though the doors may get closed everywhere openly stopping the people from crying out to the Lord Jesus, yet the Holy Spirit shall work with greater authority, with signs, wonders and miracles flowing everywhere. ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாதபடிக்கு வெளிப்படையாகவே எல்லா இடங்களிலேயும்
வாசல்கள் அடைக்கப்படுகிறதா இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் அற்புத அடையாளங்களை மகத்தான வல்லமையோடு நிறைவேற்றுகிறவராய் உலக ஜனங்கள் அனைவரையும் தம்பக்கமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய நிலையில் தேவன் கிரியை செய்வார். This year is a year of restoration for God's people to be united with the Lord as one spirit to experience the supernatural presence of God to influence the world even as deep darkness covers the earth. மகா குடிய காரிருள் பூமியையே மூடி சூழ்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்லமையை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஏதுவாக தேவனோடு கூட தேவ ஜனங்கள் ஆவியில் ஆழமாய் ஒன்றித்து இசைவதற்கேதுவாக இது தேவ ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுகிற விசேஷித்த வருஷமாகும். May God bless you this year. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May you increase in the presence of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் மேன்மையில் பெருகி இருப்பீர்களாக. The blessings of the Lord which will make us rich. அது நம்மை ஐசூரியவான்களாக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதமாகவே அமர்க்களப்படும். This is what God has prepared for you for this. இந்த ஆண்டிலே இதையே தான் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.